எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோம். அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன்செல் மேட், லோட்டஸ் டியூபர்ஸ், அது மட்டும் இல்லாமல் 100 கலர்ஸ்க்கும் மேலே டேபிள் ரோசஸ், ஃப்ளவர் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணி கொடுத்துடுவோம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து எப்படி வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பேர்ட்ஸும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அணில்களும் கூட இருக்கும். முன்னையெல்லாம் வந்து நிறைய மரங்கள் இருக்கும், அதில் வந்து அதுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும் மழை காலங்களில். ஆனால் வெயில் காலத்தில் அந்தளவுக்கு அவங்களுக்கு உணவு கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க அதில் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் வந்து அந்த சிறுதானியம் அல்லது வேறு என்ன நீங்கள் வந்து இந்த பேர்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டிங்க அப்படின்னா அது சாப்பிட்டுட்டு அந்த டெரஸ்லேயே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம மாடி தோட்டத்துலேயே அது வந்து கூடு கட்டி முட்டையிட்டு அந்த மாதிரி அதுங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கே ஷிஃப்ட் பண்ணிக்கும். ஸ்கூலெல்லாம் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால இந்த மாதிரி பேர்ட்ஸ் வர்றதை நம்ம வீட்டு குட்டீஸ் பார்க்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பல செடிகள் வச்சுருக்கவங்க மட்டும் அணில்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும், ஏன்னா எல்லா பழங்களையுமே அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த ஒயிட் அடினியம் சிங்கிள் பெட்டல் சீட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இந்த சீட் பாட் வந்து இப்போ காஞ்சி வந்து சீட்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஒயிட் அடினியம் சீட்ஸ் வந்து வெப்சைட்டில் நாங்கள் ஆட் பண்ணலை, ஏன்னா சீட்ஸ் ரொம்ப கொஞ்சமாக இருந்தது அப்படின்றதுனால. ஸோ யாராவது ஒயிட் கலர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க, சிங்கிள் பெட்டல் எங்களுக்கு தேவை அப்படின்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அடினியம் பிளான்ட்ஸ் வந்து வளர்த்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. அது வந்து ஒரு குழந்தை மாதிரி தான், நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வளர்ந்துடுவாங்க. நம்ம வந்து டெய்லி தண்ணி விடணுன்ற அவசியம் கூட கிடையாது. அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ தனியாக கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சன்ஃப்ளவர். சன்ஃப்ளவர் வந்து எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும். நம்ம வந்து இதுக்கு சீசன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நம்ம வந்து கிராமத்துலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேங்காயாக இருக்கட்டும், நிலக்கடலையாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல்காக வந்து வச்சு எண்ணெய் ஆட்டி அவங்க குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ எள்ளு அந்த ஒரு நிலக்கடலாம் வந்து மேட்டுக்காட்டு வெள்ளாமன்னு சொல்லுவோம், அதில் போட்டு எடுத்துப்போம். அப்படி நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயில் தேவைப்படும் போது இதுவுமே வந்து ஒரு வயல் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு எடுத்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ இதோட சீட்ஸ் தான் இப்போ நாம் சேல்ஸ்க்கு கொடுக்குறோம். மாடி தோட்டத்தில் வைக்கும்போது அவங்க வந்து அந்த மகரந்த சேர்க்கைக்கு வந்து இந்த சன்ஃப்ளவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் அப்படின்னாவே ஹனிபீஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஆஃப்டர் கோவிட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓன் டெரஸ் கார்டனில் போட்ட அந்த கத்திரிக்காய்களாக இருக்கட்டும் அல்லது வெண்டைக்காய், தக்காளி, கீரை வகைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி சொந்தமாக நம்ம செடியிலேருந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி சாப்பிட்ணும், அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கும் இதை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய அவேர்னஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்குலாம் சுத்தமாக டைமே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க, பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, காலேஜ்ல ஒர்க் பண்றவங்க, அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க கூட அந்த ஒரு கிடைக்கிற கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற டைம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டைமிங்ல அவங்க கார்டன் ஒர்க் எல்லாமே வந்து பாக்குறாங்க. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இப்போ இருக்க பீப்புள் வந்து அவங்களோட ஹெல்த் அண்ட் அவங்க குழந்தைங்களோட ஹெல்த் அந்த மாதிரி வந்து பாத்துக்கிறாங்க. காசு கொடுத்தா கடையில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத தாண்டி நம்ம மாடி தோட்டத்தில் நாம் ஹார்வெஸ்ட் பண்ணி குக் பண்ணணும், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டோடு அவங்க வந்து அந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சன்ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12x12 சைஸ் பேக்லேயே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 15x12 சைஸ் பேக்கில் ஒரு 2 செடி போல் வைக்கலாம். இது வந்து உங்களுக்கு சீசன் அப்படின்றது இல்லைன்றதுனால ஒரு செடியில் ஃப்ளவர் வரும்போதே நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மகர்ந்த சேர்க்கை நடக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி அந்த மாதிரி இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹனிபீஸ் வந்து ஈஸியாக வரும் டெரஸ் கார்டனுக்கு. பூசணி விதைகள்லாம் அதோட தோல் வந்து நீக்கிட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸையுமே நம்ம வந்து அந்த பிளாக் கலர் தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம்.
சின்ன ஃப்ளாராக இருக்கும்போது அந்த ஸ்டெம் நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி குட்டி ஃப்ளாராக இருக்கும்போது ஓரளவு வெயிட் தாங்கும். அந்த சீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஒரு ஃப்ளார்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோலேருந்து அரை கிலோ அளவுக்கு வெயிட் வந்து அது ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம் அப்படியே லைட்டாக மடங்கி வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு லுக்கில் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த சன்ரைஸை பார்த்துட்ருக்கோன்னு சன் எந்த சைடெல்லாம் போகுமோ அந்த மாதிரி வந்து இந்த பூவும் கொஞ்சம் அப்படியே அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லா அதோட பூக்கள் வந்து முத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சாஞ்சிடும். அந்த விதைகள் வந்து நல்லா முத்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஞ்சிடும். நமக்கு தெரியும் ஓரளவு இது வந்து முத்திடுச்சு அப்படிங்கும் போது நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரே டைம் தான் எல்லா விதைகளுமே ஊனியிருப்போம். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலது ஃபஸ்ட்டே வந்து அந்த விதைகள் வந்து முத்தல் மாதிரி வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த திரட்சியாக வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு அந்த இது எடுத்து காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிறது தான் அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ். நல்ல ஒரு பிளாக்கிஷ் கலரில் இருக்கும். ஒயிட் சிங்கிள் பெடல் அடினியம் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. கரும்பு முருங்கை நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, நெக்ஸ்ட் பேட்ச் வர்றதுக்கு ஒரு 20 days ஆகிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.